Cat or alagana or a thousand sola or a cat lavarala matana, Ipudi or Visheta on the Panamodium, expensive on a cat may over the guitar on the irrigation. Okay, 80,000 and 150 variko. Maximum starting price is 160. You can look rumble line or rumble line. புசு புசுன்னு இருக்குறதுனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கறாங்கன்னா போஷியன் கேட் நினைச்சுக்கறாங்க கேட்ஸ் குட்டி போடும்போது இது உள்ள தான் வெச்சு லிட்டர்மென்ட் எடுப்பேன் இது வந்து கேட்ஸ்கான பெட் தேவைப்பட்டா நானும் நைட்ல இங்க ஸ்டே பண்றேன்னா நானும் இங்க தான் படுத்துக்கிறது நானும் அப்படியே அவ கூடயே படுத்துக்கிறது என்ட வாங்கனா தான் அப்படி இல்ல என்ட வாங்கலனால நான் மேக்ஸिमम எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேக்ஸिमम ரெண்டு वैक्सीनेशन பண்ணிட்டு தான் கேட்ஸை குடுக்குறது நான் முடிஞ்ச வரைக்கும் ரீசெல்லர்ஸ் அவாய்ட் பண்ணி பிரீடர்ஸ் கிட்ட வாங்க பாருங்க கேட்ஸ்க்கு ஒண்ணுனா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க Hello my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்றதுக்காக இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினா நம்ம வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கிறோம். இடத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் Blue Dot Cattery. ஓகேங்களா? சோ இது ஒரு கேனல் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கேட்டோட ஒரு அழகான ஒரு ஹவுஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு மட்டுமே ஒரு சூப்பரா ஒரு வீடு ரெடி பண்ணி அதுக்கான டாய்ஸ் அது விளையாடுறதுக்கு அந்த வீடு ஃபுல்லாவே வந்து கேட்டுக்காகவே வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அது தூங்குறதுக்கு பெட்டா இருக்கட்டும், அது குடிக்கிறதுக்கு வாட்டர் வைக்கிற ஃபவுண்டைன் இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணனும் அப்படினா ஒரு கேட் லவரால மட்டும் தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். அத வந்து பெஸ்டா சென்னையில வந்து நம்ம ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இத பத்தி நான் கேள்விப்பட்டேன். கேட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இவரோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டனும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய breeds வந்து வச்சிருக்காங்க. சோ என்னென்ன breedsலாம் இருக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான கேட்மே உங்ககிட்ட வந்து இருக்கு. சோ அத பத்தி நம்ம டீடைலா கேட்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த Blue Dot Catteryயோட ஓனர் இருக்கார், ஃபவுண்டர். ஓகேங்களா? சோ அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே. ஹாய் ப்ரோ. வணக்கம். ஓகே, உங்க நேம் சொல்லுங்க. நேம் பிரசன்னா. एक्चुअली ফুল நேம் வந்து தீபக் பிரசன்னா. எல்லாருக்கும் கேட்மேன் பிரசன்னானா தெரியும். கேட்மேன் பிரசன்னா. ஆமா. மோஸ்ட்லி கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த நேம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு கேட்மேன். ஏனா வந்து இந்த ஏரியாவே வந்து கேட்டுக்காகவே அப்படியே ஒதுக்கிட்டீங்க. இந்த வீடையே வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. அங்க வந்து அந்த கேட்டுக்கு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. அது எங்க உட்காரம், எப்படி அதுக்கான அது விளையாடுறதுக்கான இடம், தூங்குறதுக்கு பெட்டு, இந்த மாதிரி வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. எப்படி உங்களுக்கு இந்த கேட்டு மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலா எனக்கு கேட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதவங்க தான் கேட் என் கைக்கு வந்துச்சு. அதுல இருந்து அப்படியே கேட்ஸோட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்ஸ் தவிர்த்து வேற எந்த பேச்சு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா டாக்ஸ்க்கும் கேட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா எனக்கு டாக்ஸ் ஏன் விருப்பம்னா டாக்ஸ் வந்து நம்மளுக்கு லாயலா இருக்கும். நம்மளுக்கு பயங்கர லாயலா இருக்கும். டாக்ஸ் மாதிரியான லாயலான இதெல்லாம் பார்ப்பேன். கேட் அப்படி கிடையாது. நம்ம தான் அவங்களுக்கு லாயலா இருக்கணும், எல்லாம் பண்ணணும். அவங்க ஒரு மாதிரி திமுறாவே இருப்பாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு மாதிரி திமுறாவே இருக்கிறதால எனக்கு அப்படியே கேட்ஸோட ஓடி. ஓகே, உங்ககிட்ட வந்து என்னென்ன பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க? எவ்வளோ பிரீட்ஸ் உங்ககிட்ட இருக்கு? இப்போ கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங்கர் இருக்கு, பெங்கால் இருக்கு, அதுக்கப்புறம் பர்ஷியன் இருக்கு, அதுக்கப்புறமா எக்ஸாட்டிக் ஷார்ட்டர் இருக்கு. ஓகே, ஆனால் ட்ரெடிஷ்னல் லாங்கர் தான் ப்ரோ மெயினாக பண்ணிக்கலாம். ஆமாம், எனக்கு மகாராஷ்டிராவில் இருந்து தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு கேட்ஸ் நான் சேல் ஆரம்பிச்சது வந்து ஒரு 8 years தான். ஒரு 3 years 4 years தான் இங்கே சென்னையில் கொடுத்துட்டு இருக்கேன் நான் தமிழ்நாட்டில். எனக்கு மெயினாக எனக்கு ஃபுல்லாகவே மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா முடியெல்லாம் கொட்டல, அது அதை பத்தி அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? முடி கொட்டுறது ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை ப்ராப்பரா யாரும் செய்யறது இல்லை. அதனாலதான் முடி கொட்டுற ப்ராப்ளம். டெய்லி 2 தடவை க்ரூம் பண்ணணும். ரெண்டாவது நல்ல சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். அது இல்லாம நீங்க வச்சிருக்க பிரீட் என்னன்னு பார்க்கணும். நீங்க என்வரன்மெண்ட் பார்க்கணும். என்வரன்மெண்ட்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டாலே ஒரு கேட். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ரொம்ப சிம்பிள் விஷயம். கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 22 மெயின்டைன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேன்ஸ் போட்டுக்கலாம், ஏர் கூலர், ஏசி. அதான் மேக்ஸிமம் நீங்கள் லாங்கர் வெரைட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஷார்ட்டாக வச்சுருந்தா அந்த ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட்டர்லேயே வந்து எக்ஸாட்டிக் ஷார்ட்டர் இருக்குது, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலாக டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவனுக்கும் முடிக்கும். எல்லா கேட்சுக்குமே மொழி கொட்டம் கொட்டாமலாம் இருக்காது. இப்போ நம்மளுக்கு எப்படி மொழி கொட்டது கொட்டம், அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சிருக்க ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்ஸு, அதே மாதிரி அவங்க நேச்சர் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா என் பாயில் பெங்கால், இது இதுதான் பெங்கால் வெரைட்டிஸ். இது வந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, பெங்காலுக்கு ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் லெப்போர்டும் எகிப்தியன் மோவும் தான் இவங்க ஆரிஜின். யூஎஸில் தான் இதை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கிராஸ் பிரீட் பண்ணி தான் அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்ட வேர்ல்ட் வைட் வழியாக எல்லாருக்கிட்டையும் வந்து சேர்ந்த ப்ரீட். இது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ப்ரீடும் கூட. பேட்டர்ன் தான் அழகு. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து ரோசட் பேட்டர்ன். இதுலேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. க்ளவுடட் இருக்குது, ஸ்பாட்டட் இருக்குது, மார்பிள் இருக்குது. 4 பேட்டர்ன் வருது. இது நம்மகிட்ட இருக்கிறது வந்து ரோசட் பேட்டர்ன். க்ளவுடட் வந்து வந்துடும் இன்னொரு 2-3 டேஸில் க்ளவுடட் வந்துடும். என்கிட்ட இப்போ வந்து ரோசட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? டிபெண்ட்ஸ் ஆன் கிளப்பு தான். கிளப்புக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் வேரியேஷன் வரும். உங்களுக்கு நார்மல் ஒரு இந்தியன் கிளப்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000லேருந்து 150 வரைக்கும் வரும். இன்டர்நேஷனல் கிளப்பு போனீங்கனாலே மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 160 தான். 1,60,000 அப்போ தான். ஒரு இந்தியன் வேரியன்ட் கிளப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000லேருந்தே கிடைக்கும். 82 உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும். இவங்க கையில அழகா டைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிரீட் நீங்க வளர்த்துட்டீங்கன்னா வேற பிரீட் சொல்லி போக மாட்டீங்க. கேட்ஸ் லவர்ஸ் வந்து பெங்கால் மாதிரி ஒரு பிரீடு வளர்த்துட்டாங்கன்னா வேற பிரீடு உள்ள போக மாட்டாங்க. மற்ற பிரீட்ஸோட ஜாயிண்டா வளர்க்குறதுல இஷ்யூஸ் இல்லை. பட் ஆனால் அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த இஷ்யூஸ் வரும். ஆனால் இவங்க ஒன்னா இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருப்பாங்க, நீங்க மொத்தமா வச்சிருந்தாலும் அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க. பட் ஆனால் மேல் கேட்ட அந்த ஈட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வரும்போது வேற வெரைட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம கிராஸ் பிரீட்ஸ் வரும். மேக்ஸிமம் பெங்கால் வளர்த்தவங்க வேற கேட்சோட போக மாட்டாங்க. இதான் சைஸ் சைஸ் தான் வருவாங்க. இது இப்போ எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு ஆக வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. நீங்க ஒரு லாங்கர் வெரைட்டி வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, அதோட ஃபீடிங் காஸ்ட் எவ்வளோ, இது எல்லாமே தெரியும். ஆனால் இவனுக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் ரொம்ப அதிகம் இவங்களுக்குலாம், பயங்கர அதிகம். நீங்கள் ஒரு பர்ஷியனுக்கோ இல்லை ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டிக்கோ நீங்கள் கம்பேர் பண்ண போனீங்கன்னா இவரோட இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கர அதிகம். அதனால இவங்க இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு வளர்க்குறதுல. இது பெங்கால் தான் ப்ரோ. பெங்காலில் ரோசர். இது பார்த்தீங்கன்னா இவ குட்டி, இவ 3.5 மாதம் ஆகுது ஃபீமேல். இது இவ ப்ரீடிங் ஸ்டேஜ் வரத்துக்கு ஒரு 1 இயர் ஆகிடும். ஆமாம் ஆமாம், எல்லாமே பிளேஃபுல் தான். பெங்கால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கர பிளேஃபுல் ப்ரோ. உங்களுக்கு பயங்கர பிளேஃபுல் பெங்கால் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாடி ஆன்ஸ் போட்டும் நீங்கள் பழகிக்கலாம். சின்னதுலேருந்தே நீங்கள் பாடி ஆன்ஸ் போட்டு பழகினீங்க இல்லை வெளியே கூப்பிட்டு வந்து பழகினீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நான் மேக்ஸிமம் நம்ம எங்களோட டெரஸில் வந்து அவங்க கூப்பிட்டு வந்து தான் பழகுவேன். பாடி ஆன்ஸ் போட்டு கூப்பிட்டு வந்து பழகுவேன். அவள் ஓரளவுக்கு இந்த ஃப்ளோர் எல்லாமே அவளுக்கு ஓரளவுக்கு அத்துப்படியாக தெரியும். அவளுக்கு இங்கே எல்லாருக்குமே அவளுக்கு அத்துப்படியாக அவளுக்கு இந்த ஃப்ளோர் எல்லாமே தெரியும். இதுக்கெல்லாம் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது? மேக்ஸிமம் பெங்காலுக்கு ரா ஃபுட்டு தான் ப்ரோ. பெங்காலுக்கு வந்து ரா ஃபுட்டு தான் மேக்ஸிமம். ரா ஃபுட்டு தான். ஒரு வேளை மட்டும் ட்ரை ஃபுட்டு NNT கொடுக்குறேன். நான் ஒரு வேளை மட்டும் NNT கொடுக்குறேன். ராயல் கேனில் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு வரும், அதுவும் கொடுப்பேன். இந்த 2 ஃபுட்டு தான் நான் மாற்றி கொடுக்கறது, வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. கேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி இடத்துல நீங்கள் அழகாக வீட்டு உள்ளே அடக்கமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு டாக்ஸ் மாதிரி உங்கள் கத்த போகிறது கிடையாது. ரொம்பவும் சவுண்டு போட்டுட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கேட்ச் கிட்ட கிடையவே கிடையாது. பயங்கர லாயலாக அவங்க எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டர் சாண்டோ உங்களுக்கு ட்ரெயின்டு தான் இவங்க. நீங்கள் பாத்ரூம் தான் டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் பாதி பேர் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களால கூப்பிட்டுட்டு ஒர்க்குக்கெலாம் போக முடியாது, வாக்கிங் கூப்பிட்டு போக முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. சில பேர் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு வாக்கிங்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கேட்ச் எவ்வளோ பெஸ்ட்டு. என்னன்னா அவங்க லிட்டர் பாக்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்க போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஃபுட்டு மட்டும் அவங்களுக்கு தேவையான டைமில் வச்சுட்டிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க விளாடுவாங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் டாக்ஸ் அப்படி கிடையாது. உங்களை தேடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது பர்ஷியன் ப்ரோ. இது வந்து ப்ராப்பர் பர்ஷியன் தான். இதெல்லாம் இது டெல்லியிலேருந்து வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ப்ரீட்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா புசு புசுன்னு இருக்கிறதுனால எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பர்ஷியன் கேட்டை நினச்சிக்கிறாங்க. புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் பர்ஷியன் கேட்டே கிடையாது. இப்போ புசு புசுன்னு இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி தான். இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் லாங்கரில் ஒரு ப்ரீடு. நீங்கள் ப்ராப்பர் பர்ஷியன் வேணும்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே எப்படி பார்த்தாலும் 50 to 60 வந்துடும் ப்ரோ. இன்னும் நல்லா அதுலேயே நல்ல டாப் குவாலிட்டிலாம் எடுக்கணும்னா லேக்ஸில் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க புசு புசுன்னு இருந்தாலே பெர்ஷியன் கேட் அப்படினு சொல்லிக்கறாங்கனா சேல் பண்ணவங்களுக்கும் ப்ராப்பர் knowledge கிடையாது வாங்குறவங்களுக்கு சொல்லி தர முடியாம சூழ்நிலை போயிடுச்சு அவங்களுக்கு புசு புசுன்னு இருந்ததால அவங்க எல்லாரும் பெர்ஷியன் சொல்லி வித்தாச்சு அந்த டைம்ல சேல் ரீசெல்லர்ஸ் அவங்களும் வந்து ப்ராப்பரா breed பண்ணிலாம் நிறைய பேர் சேல் பண்ணல இப்போதான் ஓரளவுக்கு knowledge தெரிய ஆரம்பிக்குது நிறைய பேச ஆரம்பிக்கும் சோஷியல் மீடியா இருக்கதால தெரிய ஆரம்பிக்குது ஆனா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா புசு புசுன்னு இருந்தாலே பெர்ஷியன் கேட்னு சொல்லிட்டு ஒரு 20000 30000 யார் என்ன ரேட் சொன்னாலும் வாங்கிடுறது ஏனா நம்மட்ட புசு புசுன்னு ஒரு கேட் ஒருமா பார்த்தோனே ஒருமா டிஃபரண்டா இருக்கவோ அந்த மாதிரி வாங்கிட்டாங்க அதுதான் விஷயம் ஆனா வாங்குறவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓகே இதுதான் பெர்ஷியன் கேட்னா அவங்களும் அப்படியே பழகிட்டாங்க அவங்களும் அத பத்தி ப்ராப்பரா ரிசர்ச்சும் பண்ணல இது வந்து பெர்ஷியன் இது வந்து ட்ரெடிஷனல் லாங்கர் வெரைட்டி இவ்ளோ புசுபுசுன்னு இருக்கிற கேட் வந்து ட்ரெடிஷனல் லாங்கர் தான் இது வந்து பெர்ஷியன் கிடையாது இவ பெர்ஷியன் சப்போஸ் நீங்க ஒரு கேட் வாங்குறீங்க அப்படினா நீங்க மேக்ஸिमम இந்த மாதிரி ஒரு மேக்ஸिमम உங்க செவுத்துலயே கூட பண்ணிக்கலாம் கேட்ரி தான் வாங்கணும் கொல்லணும்லாம் அவசியம் இல்ல சும்மா ஒரு 4 பலகை வாங்கி இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்கனா அவங்க விளையாடுவாங்க ஜாலியா அது மேல ஏறி ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க நீங்க இந்த மாதிரி கூட பண்ணல இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் கம்மி இது உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்குலாம் கிடைச்சிரும் நீங்களே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாவே ஆகும் அழகா நீங்க அழகா ட்ரில் பண்ணி ஹேண்டில் போட்டு நீங்க ஒரு 400 500 குள்ள இந்த ஒரு பலகை நீங்க செட் பண்ணி அழகா ஒரு 4 பலகை செட் பண்ணிக்கலாம் இது வஷாகலாம் என்னோட கேட் ரூம் இது இந்த கேட் ரூம் வந்து இது எல்லாமே என்னோட கேட்ஸ்கான செட்டப் இது எல்லாமே என் கேட்ஸ்கான செட்டப் தான் எல்லா ரூம்லயும் இந்த கேட் செட்டப் இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட கேட் ஷெட்யூல் இருக்கும் இது வந்து என் கேட் ஷெட்யூல் ஏனா ஃபீடிங் டைம் என்ன கேட் இப்ப மீட்டிங் வந்திருக்கு இல்ல ஃபுட் கொடுக்கணும் இல்ல மருந்து கொடுக்கணும்னா அந்த ஷெட்யூல்ஸ் எழுதுறதுக்கு இது வந்து என்னோட பிரீடிங் பாக்ஸ் கேட்ஸ் குட்டி போடும்போது இது உள்ள தான் வெச்சு லிட்டர்மென்ட் எடுப்பேன் இது பிரீடிங் பாக்ஸ் நம்ம ஒரு 4-5 இருக்கு பட் இப்போ எதுவும் உள்ள செட் பண்ணல இது பிரீடிங் பாக்ஸ் என்னோட பிரீடிங் பாக்ஸ் இது வந்து கேட்ஸ்கான பெட் தேவைப்பட்டா நானும் நைட்ல இங்க ஸ்டே பண்றேன்னா நானும் இங்க தான் படுத்துக்கிறது ஆமா இங்க ஆக்சுவலா இவ மட்டும் தூங்குவா என்னோட கிரே அண்ட் ஒயிட் ஒன்னு பாத்திருப்பீங்க ப்ளூ அண்ட் ஒயிட் அவ மட்டும் பெட்ல தான் தூங்குவா அவளுக்கான தான் பெட் நானும் அப்படியே அவ கூட படுத்துக்கிறது ஃபீடிங் பார்த்தீங்கன்னா என் கேட்ஸுக்கு வந்து பெங்காலுக்கு வந்து ரா ஃபீடு தான் ப்ரோ பீஃப் தான் நான் வந்து 2 வேளை பீஃபு 1 வேளை ஃபிஷ் கொடுக்குறேன் 1 வேளை பீஃப் கொடுக்குறேன் அதுவும் டூனாவில் வந்து நான் எல்லோ ஃபின் டூனா மட்டும் தான் கொடுக்குறேன் மற்றபடி இந்த சூறையிலே நிறைய பிளட் ஃபின்லாம் இருக்குது நான் பிளட் ஃபின் கொடுக்க மாட்டேன் எனக்கு எல்லோ ஃபின் மட்டும் ஏன்னா எனக்கு சீ கோஸ்டல் ரொம்ப பக்கம்ன்றதால எனக்கு எல்லோ ஃபின் ஈஸியாக கிடச்சிரும் அதனால் நான் அவங்களுக்கு மட்டும் எல்லோ ஃபின் டூனா கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா பீஃப் ஒரு டைம் கொடுத்துட்றேன் ஒரு கேட் ஒரு மாதிரி என்கிட்ட ஃபீட் எடுப்பாங்க சார் நான் ஆக்சுவலாக நான் இங்கே எனக்கு நிறைய கேட்ஸ் இங்கே அடல்ட்டாக வந்துச்சு எதுவும் நான் கிட்டனா செட் பண்ணலை அடல்ட்டாக வந்ததால் சில கேட்ஸ் NND சாப்பிடுவாங்க சில கேட்ஸ் மியோ சாப்பிடுவாங்க ஒரு கேட் விஸ்கஸ் தான் சாப்பிடுவாங்க அவனுக்காக விஸ்கஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் மாற்றிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்ம யாருக்கும் இது பண்ணுறதில்ல அவங்க எப்படி ட்ரெயின் ஆனாங்களோ அதை மாதிரியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இருக்க கேட்ஸை கேட்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அது என்கிட்ட வாங்கினாதான் அப்படிலாம் இல்லை என்கிட்ட வாங்கலனால நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேக்ஸிமம் 2 வேக்சினேஷன் பண்ணிட்டு தான் கேட்ஸே கொடுக்குறது நான் முடிஞ்ச வரைக்கும் வேக்சினேஷன் பண்ணி நீங்க எங்க வாங்கினாலும் சரி கேட்ஸ் வந்து குட்டியா அழகா தெரியும் இந்த சைஸ்லாம் ரொம்ப அழகா தெரியும் ஒரு மாதிரி குட்டியா அந்த சைஸ்ல போய் எடுத்துறாதீங்க மேக்ஸிமம் ஒரு வேக்சினேஷன் பண்ணி இருந்தா எடுங்க கேட்டு நீங்க எங்க வாங்கினாலும் சரி இதை வந்து மேக்ஸிமம் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்க அது வந்து ரொம்ப நல்லது எந்த டைமா இருந்தாலும் அதான் சொல்றேன்ல என்கிட்ட வாங்கலனாலே நான் சப்போர்ட் பண்ணுவேன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அது 100% அது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது ப்ரோ அதே மாதிரி டாக்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு இதுல இருந்து வேணா ஒரு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சில கேட்டுக்கெல்லாம் வந்து போகணுன்னு ட்ரை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஆக்சுவலாக வாங்கிட்டு போகும்போது சொல்லியிருக்க மாட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டில் புறா வளர்க்குறேன் இல்லை கோழி வளர்க்குறோம் நாங்கள் ஆக்சுவலாக கோழியில் ஒரு வகையான மைட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மைட்ஸ்னால என்ன ஆகும்னா இந்த லாங்கர் வெரைட்டிக்குலாம் உடம்புல வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அந்த பூச்சி சொரிஞ்சு என்ன ஆகிடும் உடம்புலாம் புண்ணாயிடும் அதெல்லாம் அதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பீடர்ஸ் கிட்ட வாங்குறது உங்களுக்கு நல்லது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேலுக்காக அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சேல் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நம்மளாம் அதெல்லாம் கேட்காம கொடுக்குறதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் என்கிட்ட இருக்கும் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேலுக்காக மட்டுமே அந்த சேல் மோட்டிவ் தான் அவங்களுக்கு ரீசெல்லர்ஸ் அதிகம் ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் ரீசெல்லர்ஸ் அவாய்ட் பண்ணி பிரீடர்ஸ் கிட்ட வாங்க பாருங்க அதே மாதிரி வீட்டில் பிரீட் ஆனா கூட பிரச்சனை இல்லை ஒரு மாதிரி ஹோம் பிரீடர்ஸ் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப் ஏன்னா எத்தனை நாள் பால் குடிச்சது எத்தனை நாள் அது இதுவாக இருந்துச்சு இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப சேஃப் முடிஞ்ச வரைக்கும் ரீசெல்லர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா அவங்க வாங்கி தான் விற்கிறாங்க அவங்களுக்கு மோட்டிவ் வெறும் பணம் மட்டும் தான் காசு மட்டும் தான் அதில் ஏன்னா சேல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சப்போர்ட் பண்றது இல்லை ரெண்டா ரெண்டாவது அந்த பிரீட பத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முழுசா தெரியாது. சேலுக்காக என்ன வேணா சொல்லி சேல் பண்ணிடுவாங்க. அதனால அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் எல்லா டைம் எல்லாம் பிரீட் பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் எந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரீடிங். பட் ஆனா என் பேட்ச்ல இருந்து போன கேட்ஸ் பிரீடா என்கிட்ட தான் கிட்டன்ஸ் வரும். ஆனா மேக்ஸிமம் கிட்டன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என்கிட்ட இருக்கிற கேட்ஸை கொடுத்துட்டு தான் இருக்கும். நான் ஆமாம் ரெகுலராக தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கும், கொடுத்துட்டு தான் இருக்கும். லாக்டவுன்லேயும் கொடுத்துட்டு தான் இருந்தோம், இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் எல்லா கேட்ஸும் எப்போவுமே கிடைக்கும் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஈஸி டெலிவரி. பட் மற்ற ஸ்டேட்ஸாக இருந்தால் எனக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. இவ்வளோ நேரம் உங்களோட டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வந்துட்டு கேட்டை பற்றி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நம்ம இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது கிட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அதான் சொல்கிறேன்ல, இப்பயும் சொல்கிற உடனே வந்தால் கேட்ஸுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அது ஓ மணி சவுண்டு தான் வீடியோ ஃபுல்லாக இருக்குது. சரியா உங்கள் கழுத்தில் மணியை கட்டி விட்டாச்சு, மணி சவுண்டு தான் வீடியோ ஃபுல்லாக. கண்டிப்பா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. யார் எந்த கேட்ச் என்ன பிரச்சனைனாலும் மேபி உங்களுக்கு என்ன டைம்ல டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா அதை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கேட்ட என்கிட்ட தான் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கேட்ச் கொண்டோன்னா நம்ம நிற்போம். கண்டிப்பா கண்டிப்பா கேட்டுன்னா அவருக்கு வந்து அப்படி ஒரு லவ் கேட் மேல, அதனால வந்து நீங்க இவர்கிட்ட தான் கேட் வாங்கணும்ன்றது இல்லை. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கேட் வச்சிருந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா அவருக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கேட் லவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.